விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிட தயார் என்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதன் விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர், கடந்த ஆட்சிக் காலத்தை விட தற்பொழுது நாள்தோறும் சராசரியாக 1 லட்சத்திற்கும் அதிகமான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு பணிகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் இறையன்பு இன்று ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட அளவில் கொரோனா தொற்று பரவல் நிலவரம் மற்றும் அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும், குறிப்பாக தொற்று பரவல் அதிகம் உள்ள மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகும் அரசு பள்ளி மாணவர்கள் அவர்கள் படிக்கும் பள்ளிகளிலேயே விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பங்களை பிழையின்றி பூர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கிராமப்புற மாணவர்களின் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ரத்தாகிவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாள் ஒன்றுக்கு 10,000 பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. மாதாந்திர பூஜைக்காக நேற்று முன்தினம் சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட்டது. கொரோனா இரண்டாம் அலை பரவலை கருத்தில் கொண்டு கடந்த 2 மாதங்களாக பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் இந்த மாதம் முதல் தரிசனத்திற்கு தினசரி 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. தற்பொழுது மேலும் 5,000 பேரை அனுமதிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. பக்தர்கள் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தின் ஐசோல் நகராட்சி உட்பட்ட பகுதிகளில் 1 வார காலத்திற்கு மிகவும் கண்டிப்புடன் கூடிய முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த முழு ஊரடங்கு இன்று நள்ளிரவு தொடங்கி 24ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும், மாநிலத்தின் மற்ற மாவட்டங்களில் அங்குள்ள கொரோனா நிலவரத்திற்கு ஏற்ப கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்து மற்ற அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆண்டுதோறும் கால்நடையாக சென்று கங்கையிலிருந்து புனித நீரை கொண்டு செல்லும் யாத்திரையான கன்வார் யாத்திரை இந்த ஆண்டு கொரோனா தொற்று பரவல் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த யாத்திரையை ரத்து செய்வது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த யாத்திரை வரும் 25ஆம் தேதி நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே உத்தரகாண்ட் மாநிலத்திலும் கன்வார் யாத்திரை ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநிலத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக இம்மாதம் 26ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மாநில கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இணைய வசதி குறைபாடு காரணமாக மாநிலத்தில் 40% மாணவர்கள் மட்டுமே ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள முடிந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு 10, 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் நேரடி வகுப்புகள் தொடங்கப்படுவதாகவும், அதில் விரும்புகின்ற மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறும் என்றும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது.